பிறவி கடலை பற்றி பேசும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கடல் நிச்சயம் தெரியும், ஆற்று நிச்சயம் தெரியும், கெடி நிச்சயம் தெரியும். இவோட நிச்சயம் தெரிஞ்சுட்டு இப்படி பெருங்கடலாக்க எப்படி விட? ஒன்றும் கவலைப்படாதே, நானே படகா இருக்கிறேன். நான் படகாகவும் இருந்து கப்பலாக இருந்து உன்னை ஏற்றிட்டு போறேன். இன்னும் நீ நினைத்தால் விமானமாக இருந்து மாறி கொடுக்கூடிய விடுனாரு. அப்போ பெரிய கடல், பிறவி கடல். அது என்ன காரணம்னா, இந்த உடம்பு தாய் தந்தை அடைத்த காமதேகம் உன்னை விடாது, அவனை நேசு நினைச்சிடாதே. வீணாடிக்கு வீணாடி உன்னை நசிக்கு நச்சுத்தன்பு உள்ள தேகம் அது. அப்போ நச்சுத்தன்பு உள்ள தேகத்தை கொண்டு எப்படி கடலை கடக்க முடியும்? அப்போ கேட்டால் உபாயம் கேட்டான், எவன் காமத்தை வென்றானோ, எவன் ஆசையை வென்றானோ, எவன் பொறாமையை வென்றானோ, எவன் கோபத்தை வென்றானோ, எவன் மற்ற கொடுமை செய்யாத இருக்க இடத்தை பெற்றானோ, அவன் திருவடி வணங்கி நாங்கள் அன்றி ஒருவன் பிறவி கடலை கடக்க முடியாது. ஆக நாங்கள் பிறவி கடலை கடந்திருக்கிறோம். யார் ஆசையால்? ஆசான் ஆறுபக பெருமான் ஆசியால், அருணகிநாத ஆசியால், திருஞான சமுதர் ஆசியால், திருமலை தேவர் ஆசியால், எனது ஆசான் கரூர் முனிவர் ஆசியால் பெற்றிருக்கிறேன். இந்த வாய்ப்பை நீங்களும் பெற வேண்டுமென்றால் ஒன்றே ஒன்று புலால் மறுக்க வேண்டும். நான் பொய் சொல்லாது வாழ வேண்டும். பிற சொத்தை அபகரிக்க நான் நினைக்கக்கூடாது. ஆனால் அப்படி நினைத்தால் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை வீணாகும். சலத்தால் பொருள் செய்தே மாற்றல் பசுமுட்களத்து உள்ளீர் பயிற்சி. இந்த பாட்டை மூணு நாள் பயிற்சி பண்ணேன். சலத்தால் பொய் பொருள் சேர்த்தே மாற்றல் பசுமுட்களத்து உள்ளீர் பயிற்சிட்டான். பசு பச்சை பாடத்தில் தண்ணி ஊற்றின தண்ணியும் போடும் பானையும் போய் துவைச்சிடான். பெரிய வார்த்தை இது. அப்போ மூணு குரல் இருக்குது திருக்குறளே. மூணு வருஷம் மூணே கவி தான் சகர வரிசையில். சமன் செய்தி சீர்தூக்கம் போல் அமைந்தூர் போல் கோடாமல் சடுக்குனான். சலம் பற்றி சால்வனை செய்யார், சால்வனும் குளம்பற்றி வாழ்த்துனார். ஆக இந்த துறைக்கு அதிகமாக பேசக்கூடாது. இருந்தாலும் இப்போ இன்றைக்கி பிறந்த தினம் அன்னைக்கு 1336. இப்போ இன்றைக்கி பிறந்த தினம் பண்ணால் என்ன வயசாச்சு? இன்றைக்கி கை கூட தான் கட்டுருவாண்டேன். நான் பார்த்தேன் அது சொல்லக்கூடிய பிறந்த தினம் இல்லை, நான் பிறந்தது 1336 அன்னைக்கு தான் குழந்தை. இப்போ 71 வயசாச்சு. இப்போ என்னை குழந்தை சொல்ல முடியுமா? சில பேர் குழந்தைன்னு பேர் வச்சுருக்காங்க. அது பேர் குழந்தை பேர் வச்சுருக்கலாம், ஆனால் குழந்தை இல்லை. இப்போ சில பேர் இப்போ நான் வந்து குழந்தை என்ன வந்து இன்றைக்கி தான் பிறந்தது சொல்லி அண்ணா இன்றைக்கி தான் பிறந்தேன்னு கேட்டான். அப்படியே தூக்கிட முடியாது. ஆக வயசு 72 ஆச்சு. ஆக குழந்தை இப்போ குழந்தையோடைய எண்ணம் வரணும். குழந்தைகளுக்கு ஜாதி தெரியாது, குழந்தைகளுக்கு பலவெறி இருக்காது, குழந்தைகளுக்கு புறாபம் உடைச்சிருக்காது, குழந்தைகளுக்கு பிறர் பழி வாங்கம் உடைச்சிருக்காது, குழந்தைகளுக்கு அறிவிக்காது, குழந்தைகள் கருதிக்காது, நம்ம தான் சாப்பிட்றமே. ஆக அடிப்படை இந்த துறை கேட்கணும் ஆசானே. நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? என் சிந்தையும் செயலும் சொல்லுமாக இருந்து என்னை வழிநடத்த வேண்டும். ஒரு வினாடி பிரிந்தாலும் நான் ஆராதனை செய்து விடுவேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.